மக்களூசை செய்திகளுடன் நான் ரம்யா ஸ்ரீ மேனகா. சலாமத் ஜலான் விவகாரம், நஜிப்பிடம் மன்னிப்பு கேட்கிறேன், லிம் கீட் சியாங் அரசியல் செயலாளர் தகவல். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது IJN எனப்படும் தேசிய இருதய கழகத்தில் சேர்க்கப்பட்டதாக செய்திகள் வெளியான பிறகு தத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசா தனது முகநூலில் சலாமத் ஜலான் என குறிப்பிட்டதாக கூறியிருந்த ஜசேகா மூத்த தலைவர் லிம் கீட் சியாங்கின் அரசியல் செயலாளர் ஷா ரெட்சான் ஜோஹான் அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அதற்கு முன்னதாக நஜிப் அவ்வாறு கூறியிருந்தார் என்று மகாதீரின் அரசியல் செயலாளர் அனாம் முக்ரீஸ் முகமது முஹிடீன் தனது ட்விட்டரில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது பொய் செய்தி என்றதும் அவர் அதனை நீக்கிவிட்டார். பொய் செய்தியை வெளியிட்டதற்காக நஜிப்பிடம் மன்னிப்பு கேட்ட இரண்டாவது நபர் ஷா ரெட்சான் ஆவார். நேற்று முன்தினம் கங்கார் நாடாளுமன்ற உறுப்பினர் நூர் அஸ்மின் அகமட் இந்த பொய் செய்தி தொடர்பில் நஜிப்பிடம் மன்னிப்பு கேட்டியிருந்தார். நெடுஞ்சாலைகளில் டிஜிட்டல் முறையில் டோல் செலுத்தும் வசதி விரைவில் அனுமதிக்கப்படும். நெடுஞ்சாலைகளில் பொதுமக்கள் டச் அண்ட் கோவை மட்டுமே பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது எனவும், அவர்கள் மற்ற டிஜிட்டல் முறையிலும் டோல் கட்டணத்தை செலுத்த அரசாங்கம் விரைவில் அனுமதிக்கும். ஆயினும் RFID மூலம் டோல் கட்டணத்தை செலுத்தும் நடைமுறை எந்த அளவுக்கு மனநிறைவை அளிக்கிறதோ அதனை பொறுத்துதான் இந்த முடிவும் அமையும் என்று பொதுப்பணி அமைச்சர் தத்தோஸ்ரீ ஃபடீலா யூசப் தெரிவித்தார். நெடுஞ்சாலையை நிர்வகிக்கும் நிறுவனங்கள் டோல் கட்டணம் செலுத்தும் சேவையை வழங்கும் நிறுவனங்களுடன் கூடுதல் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுதன் அடிப்படையில் இந்த முடிவு அமையும் என்று அவர் சொன்னார். 2025 MLFF எனப்படும் பாதைகளை அதிகரிக்கும்படி நெடுஞ்சாலை நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார். டச் அண்ட் கோ, இ வாலெட், டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு அல்லது விசா, மாஸ்டர் கார்டு அல்லது வேறு எந்த மின்னியல் பணம் செலுத்தும் முறையிலும் பொதுமக்கள் டோல் கட்டணத்தை செலுத்தக்கூடிய வசதி விரைவில் ஏற்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தடுப்பூசி ஊக்கமருந்து திட்டம் பூர்த்தியானால் SOP விதிமுறைகளில் கொஞ்சம் தளர்வு, பிரதமர் கூறினார். மலேசியாவில் COVID-19 தடுப்பூசி திட்டமும் ஊக்கமருந்து செலுத்தும் திட்டமும் பூர்த்தியானதும் SOP விதிமுறைகளை மேலும் தளர்த்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலிக்கும் என்று பிரதமர் தத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபரி யாக்கோப் கூறினார். புத்ரஜயாவில் இன்று பிரதமர் துறை பணியாளர்களுடன் நடந்த சந்திப்பில் பிரதமர் உரையாற்றிய போது இதனை குறிப்பிட்டார். ஆயினும் சுகாதார அமைச்சின் முடிவு கருத்து அடிப்படையில் இந்த விஷயம் குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார் அவர். COVID-19 முழுமையான தடுப்பூசி திட்டமும் ஊக்கமருந்து செலுத்தும் திட்டமும் பூர்த்தியானால் SOP விதிமுறைகளில் கொஞ்சம் தளர்வுகளை வழங்கலாம் என நான் கருதுகிறேன். ஆனால் இது சுகாதார அமைச்சு வழங்கும் கருத்து அடிப்படையில் அமையும் என்றார் பிரதமர். SOP விதிமுறைகள் மிக கடுமையானவைகளாக இருக்கலாம், அது நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் விரிவான செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்தீர்கள். இந்தியர்களின் இதய குரல் மக்கள் ஓசை.